செய்ய முடியாம போயிடுது. அதற்கு ஏற்றார் போல பல்வேறு பிரச்சனைகளில சிக்குண்டு நாம் சோதிக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இன்னைக்கு இந்த வாழ்வழிக்கும் வாக்குத்தத்த செய்திக்கு நான் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஜபம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதுதான். ஆனா என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதைத்தான் நம்ம செய்யறது இல்லை. வெறுமனே வாக்குத்தத்தை பிடிச்சுக்கிறோம். இந்த வாக்குத்தத்தை என் லைஃப்ல ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாக்குத்தத்தின் படி நம்மளோட லைஃப்ல எல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைச்சா கூட, வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் என்ன சொல்லுது, கட்டளை இடுது, என்ன நிபந்தனை சொல்லுது அப்படின்றத நாம கவனிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, அதன்படி நடக்கிறது இல்லை. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேச விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல அவர் ஒரு புதிய நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விதத்தில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 32:18 வாக்கு. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். தம்முடைய ஜனத்தை சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்க எந்த விதமான கஷ்டத்துக்குள்ளையும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் அவங்க மேல பிரிய வைத்து அவங்களை பாதுகாக்கிறார். மூன்று விஷயத்தை நம்ம பாக்குறோம், மூன்று காரியத்தை பாக்குறோம். நம்பர் ஒன், சமாதான தாபரம். சமாதான தாபரம்னு சொன்னா ஆங்கில வேதாகமத்துல ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா, பீஸ்ஃபுல் டுவெல்லிங் பிளேசஸ், சமாதானத்தோடு வாசம் செய்கின்ற இடம். ஆண்டவர் அப்படி ஒரு இடத்தை கொடுப்பார். ஒரு சமாதானத்தோடு நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவனுடைய சமாதானம் அது எவ்வளவாய் பெருகும்னு சங்கீதக்காரன் பாடுறான்ல. நீங்க பாருங்க, நிறைய வீட்டுல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, வெளியில இருக்கிற அந்த மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள போகும்போது இல்லாம போயிடுது. காரணம் இல்லாம சண்டை வந்துடும், காரணம் இல்லாத பிரச்சனை, ஏண்டா வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கும். அப்படிலாம் சிலர் இருக்குல்ல. ஆமா பிரதர், எங்க வீட்டுல நடக்கிறத நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது சொல்றீங்களா? வெளியில இருக்கிற சமாதானம் வீட்டுக்குள்ள இல்லாம போயிடுது. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஆண்டவரே ஒரு சமாதானத்தினால நிரப்பப்படணும். பீஸ்ஃபுல் டுவெல்லிங் பிளேசஸ், ஒரு சமாதானமாய் வாழுகிற, சமாதானமான சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு இடம் கடவுள் நமக்கு தருவார். எந்த சண்டை இல்லாம, எந்த சச்சரவு இல்லாம, எந்த பிரச்சனை இல்லாம மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, சந்தோஷமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பீஸ்ஃபுல் டுவெல்லிங் பிளேசஸ், அந்த ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு வருவதற்கு வேதம் காட்டுகிற வழி என்னன்னா, ஏராளமான கட்டளைகளை, பிரமாணங்களை, நிபந்தனைகளை வேதமும் சொல்லுகிறது. அவருடைய கட்டளைகளை நாம் கவனித்து நடக்கும் போதெல்லாம் ஒரு விதமான சமாதானமான நம்முடைய வசிப்பிடத்தை சமாதானமான நிலையால் ஆண்டவர் நிரப்புவார். லேவியராகம புத்தகம் 25:18-19 வசனங்கள், 26:5-3 வசனம். இந்த வசனங்களை பார்க்கும்போது சுகமா அவர் நம்ம தங்க பண்ணுவாரா என்ன செய்தால் என்று சொன்னா, அவருடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடித்து நடக்கும்போது அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். நீங்க ஒரு சமாதானமான வசிப்பிடமா உங்க வசிப்பிடம் இருக்கணும், பீஸ்ஃபுல் டுவெல்லிங் பிளேசஸா நம்முடைய இடம் இருக்குதா, வீடு இருக்குதா, நம்முடைய வீட்டுல சமாதானம் இருக்குதா? இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படின்னு முந்தைய காலங்கள்ல ஒரு போர்டு மாட்டிருப்பாங்க எல்லா கிறிஸ்தவங்க வீட்லயும். ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும். போர்டு மாட்டிருக்கும், இயேசுதான் என் வீட்டின் தலைவர்னு. ஆனா ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷம், சமாதானத்தை இழந்து போயிருப்பாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இல்லத்துல அந்த சமாதானத்தை அனுபவிக்கணும், மகிழ்ச்சியோடு வாழணும், சுபிட்சத்தோடு வாழணும். தேவனுடைய கட்டளைகளை நீங்க கவனமா பின்பற்றுங்க. அதே மாதிரி அடுத்து, தேவனை எப்போது நமக்கு முன்பதாக வைத்திருப்பது, கத்தரை எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்தா ஒரு விதமான இந்த பீஸ்ஃபுல் டுவெல்லிங் பிளேசஸா நம்முடைய வீடுகளை கத்தர் மாற்றுவார். சங்கீதம் 16:8-9 வசனங்களை நீங்க வேதாகமத்துல தேடி வாசிங்க. சங்கீதம் 16:8-9, அவரை முன்னாடி வைக்கும் போது ஒரு சுகமான, ஒரு தாபரமான இடத்தை நாம் பெற முடியும். வீட்டுல ஒரு பெரிய மகிழ்ச்சி நாம பார்ப்போம், சந்தோஷத்தை பார்ப்போம், ஒரு மன நிறைவு நம்முடைய குடும்பத்துல இருக்கிறத நம்ம உணர முடியும்.
அறிய முடியும். அதே போல அந்த அது விதமான அந்த பீஸ்புல் டுவெல்லிங் பிளேसेसனு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய இல்லம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா மூணாவது நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தேவனையே சார்ந்து வாழ்வது. விக்கிரகங்களை அல்ல, பிற சக்திகளை அல்ல, தேவனை சார்ந்து அவரை பின்தொடர்ந்து வாழும் பொழுது நம்முடைய தாபரம் ஒரு மாதிரி சமாதானமான ஒரு தாபரமாக குடியிருக்கும் இடமாக அது இருக்கும். ஒசியா புஸ்தகம் இரண்டாவது அத்தியாயம் 18 மற்றும் 16 வசனங்களிலே அந்த குறிப்புகளை நாம் பார்க்க முடியும். நம்முடைய இல்லம் எப்போது சமாதானத்தில் இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்லும் போது அதை கேட்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கல, நம்ம வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. நாளும் ஒரு 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 புன்சிரிப்போடு, ஒரு புன்னகையோடு, சமாதானமான நிலையோடு, மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் நம்முடைய குடும்பத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அதுக்கு கோடி கோடி ரூபாய் இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை குடும்பங்களில பார்ப்பது இப்ப அரிதாயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில அந்த சமாதானத்தை பார்க்கணும், கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த மூன்று விஷயம், அதாவது எசையா 32 இன்றைய வாக்கு தத்தத்தின் அந்த வசனத்துல பாருங்க, எசையா 32:18 முதல் விஷயம், அவருடைய ஜனம் சமாதான தாபரங்களிலே தங்கும். அதுதான் இந்த பீஸ்புல் டுவெல்லிங் பிளேசஸ். அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா கட்டளையை கடைபிடிக்கணும், அவரை எப்போது நமக்கு முன்னாடி வச்சிருக்கணும், பிறகு அவரையே சார்ந்து இருக்கணும். அடுத்து ஒரு இடத்தை பற்றி நாம் அந்த வசனத்துல பாக்குறோம், நிலையான வாசஸ்தலம். முதல்ல சமாதானமான தாபரத்துல தங்குவோமா, அப்புறம் நிலையான வாசஸ்தலத்துல தங்குவோமா? நிலையான வாசஸ்தலம். அதற்கு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்றது தெரியுமா? செக்யூர் ஹோம், அல்லது சேஃப்டி ஹவுஸ். செக்யூர் ஹோம், பாதுகாக்கப்பட்ட ஒரு இல்லம். நம்முடைய இல்லம் தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இல்லமா இருக்கணும், முழுக்க முழுக்க தேவனுடைய வல்லமையினால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு இல்லமாக. செக்யூர் ஹோம், சேஃப்டி ஹவுஸ் என்று சொல்லலாம். நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு மொழியாக்கங்களை நாம் தேடி பார்க்கும் போது. தேவன் உங்களுடைய இல்லத்தை எப்போதும் பாதுகாப்பு வச்சிருப்பாரு. பாதுகாப்பான ஒரு இல்லத்துல நீங்க குடியிருப்பீங்க. நான் 17 ஊழியம் செய்யும் போது சில மாதங்கள், ரொம்ப நாள் இல்ல, சில மாதங்கள், சில காலங்கள் காட்டிலே தங்கியிருக்கும்படியான நிலை வந்துச்சு. ஏன்னா வீடு தரல எனக்கு, ரொம்ப சின்ன பையனான அந்த ஊரு, கிராமமும் இல்லாம பட்டணம் இல்லாத ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க யார் எனக்கு வீடு கொடுக்கறதுக்கு முன் வரல. ஒரு 4 கழிந்த பிறகுதான் எனக்கு வீடு கிடைச்சு. 4 காட்டுலதான் நான் இருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது காட்டுல விஷப்பூச்சி எல்லாம் இருக்கும்பா, பாம்பு நிறைய இருக்கும். ஒரு நாளும் பயந்தது இல்லை, ஒரு நாள் அச்சப்பட்டது இல்லை. அதன் பிறகு ஒரு 10 பிறகு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. மோசே ஜெபம் பண்ணது மாதிரி, ஏசப்பா ஜெபம் பண்ண மாதிரி மலைக்கு போய் ஜெபம் பண்ணணும். ஆள் நடமாட்டம் இல்லாத மலைப்பகுதிக்கு போனோம். பவானிசாகர் மலையில இரவு பகல் 3 அந்த மலையில ஏறி நான் தேவனுடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபித்தேன். கீழ இருந்து கிளம்பும் போது சில சொன்னாங்க, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போகணுமா, அங்கே சில ஏதாவது மிருகங்கள் வந்தா என்ன பண்ணுவீங்க, விஷப்பூச்சிகள் இருந்தா என்ன பண்ணுவீங்க, சிலர் சொன்னாங்க. ஆனாலும் நான் தைரியமா அந்த மலையில ஏறி போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மேலே சென்று ஒரு குகை போன்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதுல உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இரவு நேரங்களில் அதை விட்டு வெளியில வந்து ஒரு பெரிய பாறை, அதுல ஒரு பெட்ஷீட்டை விரித்து ஜெபித்து விட்டு உறங்குவேன். நான் நினைக்கிறேன் 2 இரவு 3 பகல். ஆனா ஒரு நாள் கூட, ஒரு சந்தர்ப்பத்துல கூட எனக்கு பயம் வந்ததில்லை. ஏன்னா நாம இருக்கிற இடத்தை அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய வீடு ஒரு பாதுகாப்பான வீடாக, ஒரு செக்யூர் ஹோமாக, சேஃப்டி ஹவுஸாக நம்முடைய இல்லம் இருக்கணும். அதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயம் என்ன தெரியுமா? அதை ஒரு 3 சொல்றேன். ஒவ்வொன்றிலேயே ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது, தேவனை அடைக்கலமாக கொள்வது. உபாகமம் 33:27-28 வசனத்தின்படி, கர்த்தரை நீங்க அடைக்கலமா வச்சிருந்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஹவுஸா, ஒரு செக்யூர் ஹோமா உங்களுடைய இல்லம் வசிக்கும் இடம் இருக்கும். நீங்க அதுல தங்குவீங்க. ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருப்பார். யாரும் உங்களை தொட முடியாது, யாரும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள் பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருப்பாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு முதலாவது நீங்க அவரை அடைக்கலமாய் கொள்ளணும். உபாகமம் 33:27-28 அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனை உங்களுடைய மேய்ப்பராக நீங்கள் வச்சிருக்கணும். 34:25 எசேக்கியேல் 25 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த ஒரு மாதிரி சேஃப்டி பிளேஸ கர்த்தர் கொடுக்கிறார். சேஃப்டி ஹோம்ல தங்க வச்சிருக்கிறார். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருப்பது, நீங்கள் அந்த அதிகாரம் முழுசும் பாசித்து பாருங்களேன். எசேக்கியேல்
34:1-24 வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பட்சத்தில் நாம் எப்போது பாதுகாக்கப்படுவோம். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆண்டவர் அப்படித்தானே நமக்காக ஜீவனை கொடுத்தார். கர்த்தருடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரும் அது கோளும் தடிமனை தேற்றும், நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் நெருக்கடி தான், கஷ்டம் தான், ஆனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை காக்க ஒருத்தர் இருக்கிறார், என்னை பாதுகாக்க ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார், என்னை காப்பாற்றுவார், என்னை வழிநடத்துவார். நான் ஏன் பயப்படணும்? முதலாவது என்னுடைய ஹவுஸ் வந்து சேஃப்டி ஹவுஸா இருக்கணும், ஒரு செக்யூர் ஹோமா இருக்கணும்னு சொன்னா, முதலாவது நான் செய்யறது கர்த்தரை என்னுடைய அடைக்கலமா வச்சுக்கிறேன், ரெண்டாவது அவரை என்னுடைய மேய்ப்பரா நான் பாவிக்கிறேன், மூணாவது தேவன் மேல நம்பிக்கை வைப்பது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பது. யோபு 11:18 இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பது, தேவாதி தேவன் மேல் என்னுடைய முழு நம்பிக்கை வைக்கும் போது என்னுடைய ஹோம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஹோமாக, பாதுகாக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். யாரும் தீங்கு செய்ய முடியாது, யாரும் எனக்கு விரோதமா எழும்பவே முடியாது. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். என்னுடைய ஆண்டவர் அதை தருவார், அதை செய்வார். எனது அருமை தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அருளாதர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை வாக்கு பண்ணுவேன் என்று சொல்கிறார். தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறார். மறந்துடக்கூடாது, கத்தர் உங்களுடைய வீட்டை பாதுகாக்கணும். உங்க வீடு ஒரு தேவனால் பாதுகாக்கப்பட்ட வீடா இருக்கணும்னா கத்தரை அடைக்கலமா வச்சுக்கோங்க, அப்புறம் கத்தரை மேய்ப்பராக வைங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. இந்த மூணு விஷயத்தை மறந்துடக்கூடாது. மூணாவது ஒரு இடத்த சொல்றார், எசையா 32:18 அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும், ரொம்ப அழகான வார்த்தை அது. இதுக்கு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அன்டிஸ்டர்ப்ட் பிளேசஸ் ஆஃப் ரெஸ்ட், அதாவது இடையூறு பண்ணப்படாத இழைப்பாடுகிற இடம். இந்த வீட்டுக்கு போனா நல்லா தூங்கலாம்ப்பா, எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த அறைக்கு போனா நல்லா தூங்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த விதமான இடையூறு இருக்காதுன்னு சொல்லுவாங்க சிலர், பாத்தீங்களா? இடையூறு இல்லாத இழைப்பாடுகிற இடம், அதுல வந்து கத்தரங்களை வச்சிருப்பாராம். எத்தனை வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல, தூக்கமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினர் என்னை ஒரு ஊருக்கு கூப்பிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவனுடைய உறவினருடைய வீட்டுல ஒரு பிரச்சனை, அது பிசாசனுடைய தொல்லையா இருக்கு பாஸ்டர், வந்து நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீண்ட தூரம் டிராவல் பண்ணி அந்த ஊருக்கு போய் சேர்ந்தோம். என் கூட ரெண்டு சகோதரர்களும் வந்திருந்தாங்க. அந்த இஸ்லாமிய சகோதரியினுடைய அழைப்பின் பேர்ல அங்க போன போது அந்த வீட்டுல நிறைய பெண்கள் இருந்தாங்க, கூட்டு குடும்பம். நான் நினைக்கிறேன் ஒரு 12 பேருக்கு மேல அந்த வீட்டுல இருந்தாங்க. என்ன பிரச்சனைனா, யாரோ காரி துப்புவது போல சத்தம் கேட்கும், திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா மேல வந்து ஒரு எச்சி இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க, யாராலும் தூங்க முடியல. வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தானா வந்து வீட்டுக்குள்ள விழும். நான் நிறைய இந்த மாதிரி பிசாசு பிடிச்ச மக்கள், பிசாசுனால போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். ஆனா அது எனக்கு டிஃபரெண்டா இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த வீட்டுல யாருமே ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ஆனா பாத்ரூம்ல பார்த்தா ஸ்மோக் பண்ணக்கூடிய துண்டுகள், ஸ்மோக் பண்ணி போட்ட துண்டுகள் அங்க இருக்கும். அதை எங்களை காமிக்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டு போனா அங்க வெறும் சிகரெட் துண்டுகள் இருக்கு. திரும்பி வரும்போது எங்களை அழைத்துட்டு போன அந்த சகோதரி வீட்டுக்கு வாங்கிட்டு போன அந்த பிஸ்கட் தானா பறந்து வந்து எங்க காலுக்கு முன்னாடி விழுகுது. பிஸ்கட் எல்லாம் உடஞ்சு அப்படியே செதறி விழுகுது. அப்நார்மல், இப்படி இருந்தா எப்படி தூங்க முடியும்? அவங்க சொன்னாங்க, சார் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, 15 நாங்க தூங்கல, இரவு பகலா இது பாடா படுத்து இந்த ஆவி, இது எப்படி இது எங்களுக்கு விரோதமா செயல்படும் தெரியல, ஏன் இந்த நிலைன்னு தெரியல, குழம்பி போயிருக்கிறாங்க. சில மந்திரவாதி எல்லாம் போய் பார்த்தாங்க. அந்த பிரதர் சொல்லிருக்கிறாரு, இப்படி தேவையில்லாத குப்பையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து கொட்டுறியே, ஏதாவது பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு 50 வந்து விழுந்துருக்கு. எப்படி இருக்கும் பாரு, அது டிஃபரெண்ட் ஆன ஸ்பிரிட். இப்ப இந்த விஷயத்தை நான் சொல்லும் போது உங்களில் சிலருக்கு நம்பிக்கை இருக்காது, எனக்கு அது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இரவு பகல் அது போன்ற ஒரு பிரச்சனை இல்லை அந்த குடும்பம். நான் கடந்த 32 பிசாசு பிடிச்சவங்களுக்காக, பில்லிசு நிகட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு இன்னும் எனக்கு மறக்கல. அவங்க ஒரு வாரம் 15 கிட்டத்தட்ட 1 இருந்து 15 வரைக்கும் கண்களிலே அவ்வளவு சோர்வு. அந்த ஆண் மக்களுடைய கண்களை நான் பார்த்தா கோபப்பட மாதிரி இருக்குது, சகிச்சவே இருக்கு, தூக்கம் இல்லாம தூங்க முடியல, பயத்தோடு இருக்கிறாங்க. இப்படி கஷ்டமா இருக்கும்ல, ஒரு வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல. அவங்க எல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் வந்து முன்பதாக வந்து ஜெபித்துக்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல, ரொம்ப வெக்கப்பட்டாங்க, மறைந்து கொண்டார்கள். நான் ஒண்ணு செய்தேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த பெரிய ஹால்ல ஆண்டருடைய நாமத்தினாலே
தண்டி தெளித்து இன்று இரவு நீங்க இந்த இடத்துல படுத்துக்கோங்க நல்ல தூக்கம் வரும் ஆண்டவரே இயேசுப்பாவை நம்பி அவர் நோக்கி பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அடுத்த நாளே அவர்களில் ரெண்டு மூணு பேரை வந்துட்டாங்க நான் இருக்கிற இடத்துக்கு நேற்றுக்கு இரவு தான் நன்றாக தூங்கினோம் அது ஒரு பெரிய ஹிஸ்டரி அதுக்கு பிறகு நிறைய நடந்தது ஆண்டவருடைய கிருபையினால அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தார் அந்த நாளிலே இது ஏன் சொல்றேன்னா பிசாசுடைய தொல்லையினால சில வீடுகளில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை சில சகோதரர் பாருங்களேன் தூக்கம் இல்லாம மருந்து மாத்திரை போட்டுட்டு தான் தூங்குறாங்க தூக்க மாத்திரை இல்லாம தூங்க முடியல பிரதர் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தூக்கம் இல்லாம ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் நான் தூங்குறேன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலை தூக்கமே இல்லை அப்படின்னு சொன்னா வியாதி தானா வந்துடும் ஒரு மனுஷன் நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அதுக்காக ஓவரா தூங்க கூடாது விடிய காலம் 9-10 மணிக்கு தூங்கினாலும் அது பெருத்த வியாதி அது அப்படி தூக்கத்தை நான் சொல்லல ஒரு மனுஷனுக்கு சராசரி என்ன தூக்கம் தேவையோ அந்த தூக்கத்தை தூங்கணும் தூக்கமே இல்லைன்னா நீங்க அப்நார்மல் ஒரு இல்லத்துல இடையூறு இல்லாம எப்படி வாழ்றது அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது பாருங்க தமிழ்ல அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் அமைதியாய் தங்குறது அன்டிஸ்டர்ப்டு பிளேசஸ் ஆஃப் ரெஸ்ட் இளைப்பாடுவதற்கு இடையூறுள்ளாத குடியிருக்கிற இடம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இல்லமாக உங்களுடைய இல்லத்தை மாற்றுவார் தூக்க இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க நிம்மதி இல்லாம இருந்தேன் சொல்ல மாட்டீங்க உங்க இல்லத்துல ஒரு விதமான ஒரு ஒரு பிரசன்டான ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் ஏற்படுத்துவார் இடையூறு இருக்காது நல்ல இடைப்பாடுதல் கிடைக்கும் சுகமாய் ஆண்டவர் உங்களை தூங்க பண்ணுவார் தங்க பண்ணுவார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க கர்த்தர் தம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து உயர்த்துவார் சரி அப்படி அன்டிஸ்டர்ப்டு பிளேசஸ் ஆஃப் ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய இல்லத்துக்கு வேணும்னா நாம என்ன செய்யணும் ஒரு மூன்று விஷயம் நம்பர் ஒன் நீதிமொழிகள் 3:24 வசனத்தின்படி அந்த அதிகாரத்தினுடைய 13 வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம நல்ல டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நல்ல இளைப்பாறுகிற ஒரு இடமா நம்முடைய இல்லம் மாறும் அங்கே ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கு எது ஞானம்னா தெய்வ பயம் தான் ஞானம் 3:13 வசனத்திலிருந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஞானம் என்ற வார்த்தை வரும் அதனுடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது அப்படிலாம் வரும் அந்த ஞானம் எது அப்படின்னா தெய்வ பயம் தான் ஞானம் இதே நீதிமொழிகள் 1:7-9:10 நம்ம அதை வாசிக்கிறோம் யோபு 28:28 அதை நம்ம பார்க்கலாம் சங்கீதம் 111:10 வாசிக்க முடியும் எது ஞானம்னா கடவுளுக்கு பயப்படுற பயம் நீங்க தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்துட்டீங்கன்னா எந்த விதமான இடையூறு இல்லாம இளைப்பாறுகிற ஒரு நபராக தெய்வம் உங்களை மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் சரியா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் அடுத்து என்ன பண்ணணும் பாவங்களை நம்மை விட்டு தூர் அகற்றுவது அக்கிரமத்தை தூர் அகற்றுவது இந்த வசனத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம் யோபு 11:18 ஆனா அதுல 14 கவனிக்கணும் அந்த 14 வசனம் சொல்றது பாவம் இருந்தா கூடாரத்தை விட்டு அகற்று தள்ளி போட்டு பாவத்தை தூர தள்ளி போடு அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை பலப்படுத்துவார் உயர்த்துவார் உன் குடும்பத்துல உன் இல்லத்துல எந்த இடையூறு இல்லாம ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு ஓய்வையும் உனக்கு தருவார் நிம்மதியா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்றாரு முதலாவது தேவனுக்கு பயப்படணும் ரெண்டாவது பாவத்தை அக்கிரமத்தை நம்ம விட்டு தூரமாக அகற்றிடணும் மூணாவது என்ன செய்யணும்னா சங்கீதம் 3:5-3:4 இந்த வசனங்களை வச்சுக்கோங்க தேவனை நோக்கி ஜெபியுங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபித்து விட்டு நித்திரைக்கு செல்லுங்க தூக்கம் இல்லையா நல்ல முனங்கள் போடுங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே எனக்கு சமாதானமான நித்திரை கொடுங்க என் வீட்டுல ஒரு அமைதியான சூழல் வரட்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படி ஜெபித்து விட்டு உங்களுடைய காரியங்களை செய்யும் போது பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனது அருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே தேவநாய கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் மூன்று விஷயத்த சொன்னேன் நீங்க சமாதானமான தாபரத்துல குடியிருப்பீங்க அப்படின்னா பீஸ்புல் ட்வெல்லிங் பிளேசஸ் சமாதானத்தோடு குடியிருக்கும்படியான ஒரு நிலை இரண்டாவது நிலையான வாசஸ்தலங்களில் குடியிருப்பீர்கள் நிலையான வாசஸ்தலம் என்பது செக்யூர் ஹோம் ஆர் சேஃப்டி ஹவுஸ் நிலையான வாசஸ்தலத்துல குடியிருப்பீங்க மூணாவது அன்டிஸ்டர்ப்ட் பிளேசஸ் ஆஃப் ரெஸ்ட் இடையூறு இல்லாத ஒரு இடத்துல நீங்க குடியிருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார் இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் முதலாவது நாம் தேவனுடைய ஜனமா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா தேவ என்னுடைய ஜனம் அப்படின்னு ஆரம்பிக்குது என் ஜனத்துக்கு அந்த பாக்கியத்தை நான் கொடுப்பேன் அவங்களுடைய வீடு பாதுகாக்கப்படும் அவங்க வீட்டுல சமாதானம் இருக்கும் அவங்க வீட்டுல எந்த இடையூறு இருக்காது நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அதுதான் தேவை இல்லையா இந்த உலகத்துல பெரிய பங்களா கட்டி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை கட்டுங்க வேணாம்னு சொல்லல நல்ல நல்ல பேலஸ் மாதிரி வீடு கிடைக்கட்டும் மகிழ்ச்சி தான் நான் அதுக்கு எதிரானவன் இல்லை
நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல கார் பார்க்கலாம் வச்சு நல்ல ஒரு வீடு இருக்கணும். அப்படி வீடு கட்டினாதான் சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல, நீங்க நினைக்கிறது மாதிரி அங்க நிறைய பணக்காரங்கிட்ட நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, சுபிட்சம் இல்ல. குடிசை வீட்டுல இருந்தா கூட ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்காங்க. துவக்க காலங்கள்ல நான் சொல்லுவது 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய அனுதின தேவைகளை நினைத்து நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் நாள் செல்ல செல்ல வேதாகமத்தை வாசிக்க 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 நான் ஏன் எனக்காக ஜெபிக்கணும், ஏன் தேவையெல்லாம் அவர் பார்த்துப்பார், நான் அவருடைய வேலையை செய்யறேன் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து அவருடைய காரியங்களை செய்ய செய்ய ரொம்ப ஹாப்பியா கடவுள் நடத்த ஆரம்பிச்சார். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், தேவன் ஒரு குறையில்லாம நடத்துறார். ஒரு நாளும் என்னுடைய தேவைகளுக்காக நான் மன வருந்தினதில்லை. அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் ருசித்து பார்க்கிறேன். அவர் பெரிய வசதியா இருக்கிறேன்னு எல்லாம் சொல்லல, நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு கடவுளுடைய பணியை உற்சாகமா செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட நாங்க ஏதாகிலும் உதவி கேட்டிருக்கிறோமா? இதுவரை இல்லை. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சில நேரங்களில் எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிறாங்க, அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம். மற்றபடி எங்கள் எல்லா தேவைகளையும் அவரே பூர்த்தியாகுகிறார், அவரே சந்திக்கிறார், மக்களுடைய மனதிலே அவர் ஏவுகிறார். ஆகவேதான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை எங்களை நடத்த முடியுது, இல்லைன்னா செய்ய முடியாது. எவ்வளவு கஷ்டம் இல்லையா? இதை சூட் பண்ணி எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், பிள்ளைங்க வேலை செய்யணும், அதை வந்து அப்லோட் பண்ணணும், அதுக்கு பணம் கட்டணும், டிவியில எவ்வளவு காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் செய்யறார். அதனால இந்த தேவைகளுக்காக ஒரு நாளும் நாங்க மனமடிந்து போகல. இருக்கின்ற காலங்களிலே சுகமாய் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ பண்ணுகிறார். நான் மனதார இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துற, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும். நீங்க உங்களுடைய இல்லத்துல சந்தோஷமா வாழணும், இளைப்பாறுதலோடு நீங்க இருக்கணும், அமைதியோடு வாழணும், நிம்மதியோடு வாழணும். சண்டைகளும் சச்சரவுகளும் போராட்டங்களும் மனசஞ்சலமும் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கணும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். என்னோட ஜெபத்துல இணைஞ்சுக்குவீங்களா? கண்களை மூடுங்க. நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, யாரெல்லாம் என்னோடு இப்பொழுது ஜெபத்துல தொலைக்காட்சி ஊடாக, முகநூல் பக்கத்தின் ஊடாக, அல்லது யூடியூப் வழியாக இந்த நிகழ்ச்சி பாக்குறாங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரேயர் பண்றேன். ஒருவேளை தாமதமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், தேவனை திரும்ப திரும்ப பார்க்கலாம், எப்ப பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு வரணும். அவங்க தங்கி இருக்கிற இடத்துல சமாதானத்தை பார்க்கணும், அவங்க குடியிருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பை பார்க்கணும், அவங்க உறங்குகிற இடத்துல ஒரு நல்ல இடையூறுலாத இழைப்பாதல் கிடைக்கணும். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரம் வரைக்கும் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்க, கேட்டீங்க. உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தை இருந்தா திரையில் தோன்றுகிற எண் 9600-66-2466 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ஜெபிப்போம், ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். அத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடத்தில் நிபந்தனையோடு ஒரு வாக்கு தத்தத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வருகிறோம். உங்களுக்கு அது தேவை என்றால் திரையில் தோன்றுகிற அதே எண்ணிற்கு 9600-66-2466 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய பெயர் மற்றும் அவற்றினுடைய பெயர். இல்லை எனக்கு ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9943921251 என்ற எண்ணுக்கு நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் அண்ட் ஆல்சோ யுவர் டிஸ்ட்ரிக்ட் நேம் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வசனங்கள் அனுப்பப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளையும் நீங்க துவக்கும் போது ஒரு வசனத்தை கேட்டபடி துவக்கணும்ன்றதுதான். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.